ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். வெல்கம் டு சித்ராஸ் வ்ளாக். இன்னைக்கு லன்ச் மெனு என்னன்னு பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு உண்டான மசாலா என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லி பவுடர், இதெல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட் வரைக்கும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பேஸ்டெல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டு, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கலருக்கொசரம் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் பாம்ப்ளேட் ஃபிஷ்ஷு, அதையும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அது நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் நான் எப்போவுமே எந்த மீன் வாங்கினாலுமே கொஞ்சமாக மத்தி வாங்கிக்குவோம். நானும் ஹஸ்பண்டும் அதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த மீன் ரொம்ப பிடிச்சமான மீன். மத்தியும் அதே மசாலாவில் மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு நான் பாம்ப்ளேட் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 15-20 minutes ஆகும் இந்த ஃபிஷ் ஃப்ரை ஆகிறதுக்கு. ஸோ நான் மூடி வச்சு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மத்தி ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே நான் கறி லீவ்ஸும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ அது வந்து அந்த மீனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படி சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போது நம்மளோட மத்தி ஃப்ரையும் ஒயிட் பாம்ப்ளேட் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிக்கலாம். எனக்கு வாழை இலையில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பாம்ப்ளேட் வச்சுட்டேன், அதுக்கப்புறம் மத்தி ஃப்ரை, அதுக்கப்புறம் ஹாட் ரைஸ், அப்புறமா மத்தி குழம்பு. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி உண்டான லன்ச் மெனு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச் மெனுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.